விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல முனைவர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். முதல்ல இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் கூடுறாங்க, இந்த கூடுதலுடைய நோக்கம் இல்லை அவர்களுடைய வெற்றி வியூகம் அந்த இறுதி இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல நிச்சயமாக இருக்குது. அதை தாண்டி ஜனவரி ஜூன் 1 வந்து எவ்வளோ ஈவெண்ட்னு பாருங்களேன். ஒன்று இந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கிறவங்க பூரா போடணும், அது 6 மணிக்கு பிறகு, அது 7 மணிக்கு நான் நினைக்கிறேன் இந்த போல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கணும், அது ஒன்று. அப்புறம் இந்தியா கூட்டணியுடைய அங்கே கூட்டம், கெஜ்ரிவால் வந்து தூக்கி சிறையில் போடணும், இங்கே வந்து இந்த ட்ராமா, இந்த ட்ராமா 7 மணிக்கு முடிஞ்சிடும்னு கன்னியாகுமரி ட்ராமா 7 மணிக்கு முடிஞ்சிடும்னு ட்ராமான்னு சொல்கிறேன். வேற என்ன, நாம் நேற்று கூட நான் பேசிகிட்டு இருந்தேன், எங்கே நாம் அனைவரும் தியானம் பண்ணுவோம், தியானம் பண்ணும்போது என்ன செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு 4 கேமராமேன் சுற்றி வச்சுட்டு இருப்போம், இது எதுக்குன்னு கேட்குறேன். அதாவது உங்களுடைய நீங்கள் வழிபடும் போது அங்கே வந்து ஒரு வீடியோகிராஃபருக்கு வேலை என்னென்னு, அது ராம்லல்ல வழிபட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தியானத்தில் ஏற்பட்டாலும் சரி, அது எங்கே ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் தியானத்தில் எடுப்பீங்க. நீங்கள் செக்ரட்டேரியட்லேருந்து ஆரம்பித்துக்கொண்டு நீங்கள் வந்து விவேகானந்தர் சரே இல்லை என்றால் இங்கே கேதார்நாத் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போய் பண்ணலாம், யா தவறே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே பப்ளிக்கு ஆக்சஸாக இருக்கணும். இப்போ விவேகானந்தர் பாறை ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இடங்கள் ஆனாலும் சரி, இப்போ எனக்கு தியானம் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து அரசாங்கம் வந்து ஒத்துழைத்து அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். எனக்கு 24 hours எனக்கு தியானம் பண்ணணும்னு சொன்னால் அங்கே வந்து எனக்கு சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணணும். மெடிடேஷன் தான் பண்ணிட்டு போட்டோம், யார் வேணாலும் வந்து பண்ணிட்டு போட்டோம், தவறு கிடையாது. பிரதமருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இயல்பாக, ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு போய் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மேலே அந்த வெளிச்சம் விடதானே செய்யும், உடனே அது வந்து நம்ம ட்ராமா அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று விமர்சிக்கணுமா? எதுக்கு லைவ் டிவின்னு கேட்குறேன், எதுக்கு லைவ்ல இப்படி பண்ணிக்கொண்டிருக்கணும்னு கேட்குறேன். நாம வந்து கேதார்நாத்தில் பார்த்தோம், அது போனது 2019 தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம், துறவியாக இருந்த ஒரு மனிதன் அது வந்து தேர்தலுக்கு, அதாவது லாஸ்ட் கட்ட தேர்தலுக்கு முன்னத்த நாள் வந்து அவர் போய் அங்கே போய், அதாவது பரப்புரை முடிஞ்சோன்னா அங்கே போய் நிற்கிறாரு, அது பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அனைவருக்கும் வந்து அது நடந்தபோது. இது மறுபடியும் நடக்கும்போது அதே டெம்ப்ளேட், அதனால் அது சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் தேர்தலுக்காக, அதாவது ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு விவேகானந்தரை ஏன் தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலத்தில் வந்து சில இடங்களில் வந்து தேர்தல் நடக்கிறது, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக செய்கிறாரு. ஜனவரி ஜூன் 1 பிறகும் செய்யலாம் இல்லையா, இது ஏன் தேர்தலை ஒட்டி ஒட்டி மட்டும் மெடிடேஷன் வருகிறது, வேற ஒரு டைம்லையும் வந்து மெடிடேஷன் வர மாதிரியே தெரியலையே. அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி ஜூன் 1 போயிடலாம். ஜூன் 1 வந்து இவர்கள் அனைவரும் கூடுகிறார்கள். அந்த கூட்டம் ஏன் ஜூன் 2 நடத்தக்கூடாது என்ற அந்த கேள்வி பல இடங்களும் கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, கெஜ்ரிவால் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அது அன்றைக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் பெயில் வராதுன்னு தெரியும். அதனால வந்து அன்றைக்கி ஜூன் 1 வச்சுருக்கிறாங்க, இது ஒரு பழக்கம். ரெண்டாவதாக இப்போ வந்து ஏன் மம்தா வரலன்ற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. அது இந்த கூட்டணி என்பது பல முரண்கள் இருக்கிற கூட்டணி தான் என்றால், அந்த அளவுக்கு வந்து நசுக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், ஒரு சரத்பவாருடைய கட்சியை வந்து பிளவுபட்டிட்டாங்க, ஒரு உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி பிளந்துருச்சு, அது தானாவே பிளந்துருச்சாம இதெல்லாம், இது நாம நம்பணும்னு. ஏக்நாத் சிண்டேவெல்லாம் அவ்வளவு பேர் கேஸ் இருக்குது, ஒரு சரத்பவார், இது அஜித் பவார் ஆனாலும் சரி, ஒரு பிரஃபுல் பட்டேல் ஆனாலும் சரி, அங்க போய் நின்ன உடனே கேஸ் க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் தான் நமக்கு தெரியும் எப்படி பிளவுபட்டது என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது நாம் 2004 கண்ட செயல் திட்டம் கிடையாது. இது வந்து நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள, இந்த அரசியல் ஃபார்மேஷனை காப்பாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும். அதாவது இதுவே வந்து ஒரு தோல்வி பயம் சொல்கிறாங்களே. ஜூன் 1 அவங்க வந்து ரிசல்ட்டுக்கு முன்பாக ஒன்று கூடுதல், கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு கூடுதலே வந்து ஒரு தோல்வி பயம் தான். இன்னொரு பக்கம் பிரதமரோ இல்லை அமித்ஷாவும் தமிழ்நாடு வர்றாரு, மதுரை திருமயத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸையே எதிரணியினருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, ஒரு தோல்வி பயம் தான் இப்படி ஒரு அவசர ஒன்று கூடுதலா? அது டெல்லியில் என்ன பிளேன் வச்சுட்டு எல்லாரும் போய் அங்கே பார்க்குறாங்க, அதாவது ஒரு பிளேன் ரெடி பண்ணிட்டு சரி எல்லாருமே சேர்ந்து ஏறி வெளிநாட்டுக்கு போயிடலாம் ரெடி பண்ணுறாங்க, கிடையாது இல்லை. ஜூன் 1 இங்கே தேர்தல் நடத்துறீங்க, நாங்கள் இங்கே சேர்ந்து வேற அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 4 வந்து பிரதமராக பிரதமர் ஆள்கள் பாஜக வந்து ஜெயித்து விட்டால் அதன் பிறகு வந்து இங்கே வந்து எதிர்கட்சிகளே இருக்காது, காங்கிரஸ் முக்து பாரத் என்பது ஒரு உண்மையாகிவிடும். அப்போ அதற்கு எதிராக என்னென்ன யூகங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு கூட்டம். அதை தாண்டி இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்து நம்பர்ஸ் வந்து விட்டால், அப்போ பல இடங்களில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறது என்ற சூழ்நிலை. என்னை பொறுத்தளவில் வந்து நாம் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக இது விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், தேர்தலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் கட்டமும் 2வது கட்டமும் தேர்தல் முடிந்தவுடனே நமக்கு தெரிகிறது மோடி அலை என்பது இல்லை என்று தெரிகிறது. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரும் யாரும் அதை பற்றி பேசவில்லை, மோடி அலை என்பது வந்து யாருமே வந்து கிளைம் பண்ணல. இருக்கிற எல்லா விவாதத்திலையும் 400 கண்டிப்பாக தொடுவோன்னு இருக்காங்க. அது பரவாயில்ல, மோடி அலை என்ற வார்த்தை வந்து அதில் அந்த ஃப்ரேஸ் வந்து வருதான்னு பாருங்கள். அது சிபாலஜிஸ்ட் யாருமே இன்க்ளூடிங் இவர்களுடைய அந்த பி கே, அவர் கூட பிரசாந்த் கிஷோர் கூட எங்கேயுமே சொல்லல. அவர்களுடைய பி கே
அவர்களுடைய பிகே செட்டில் ஆகிறார்ல போய் சரி ஓகே இல்ல அது அந்த அளவுக்கு வந்து யாருமே மோதி அலை இல்லை ஒரு அலை இல்லை அலை என்பது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஃபேத்ல வருது அதாவது எனக்கு வந்து இவரை பிடிக்குங்க நான் என்னனால ஒரு கோட்டு போட போறேன் வேற ஒண்ணுமே நான் பார்க்க போறது இல்ல அந்த பிளைண்ட் ஃபேத் இல்லாதனால அடுத்ததாக மனிதர்கள் வந்து ஓட்டர்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரு டவுட்ல கேக்குறேன் 2014ல ஏறக்குறைய அந்த மோடி அலைய ஃபீல் பண்ண முடிஞ்சது பலரும் விவாதிச்சிருக்கோம் 2019ல அந்த மோடி அலை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்ல ஏன்னா ஜிஎஸ்டியோ பண மதிப்பிழப்போ அப்ப எதிர்கட்சிகள் ஏறக்குறைய இந்தியா கூட்டணியா இல்லைன்னாலும் ஓரளவு வலுவா அவங்க களத்தை எதிர்நோக்குனாங்க ஆனா 282 அப்படிங்கிறதுல இருந்து 303 அப்படிங்கிற அளவுக்கு போச்சு அப்ப கண்ணுக்கு தெரியாத மோடி அலை அப்ப இருந்திருக்குல்ல அதே மாதிரி இப்ப இருக்காதுன்னு எப்படி சொல்றீங்க இல்ல அதுல வந்து 2014ல வந்து நான் கூட பேசியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி டிவி விவாதங்கள்லாம் அப்போ கிடையாது அந்தளவுக்கு கிடையாது நானே பேசியிருக்கேன் நான் வந்து ட்விட்டரில் கூட பதிவிட்டிருக்கேன் மோடி வர வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து நான் பதிவிட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தெரியணும் அதெல்லாம் உங்களுக்கு அப்போ இது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்படியாச்சும் போகணுங்கிறது தான் அதை அந்த அளவுக்கு வந்து ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா மீடியா அப்போ மீடியாவை நம்பணும் நாம ஒரு அர்ணாப் கோசாமியிலிருந்து ஆரம்பித்து கொண்டு பாக்கி அனைவரையும் நாம் நம்பணும் அந்த மீடியா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல் இவர்களுக்கு ஆட்சியே வராது என்று கூறுகிறாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியில் ஊழல் அது உண்மையான ஊழலாகத்தான் இருந்தது MiG-21 இது குறைபாக்குறதுல ஊழல் நிர்பயால பயங்கரமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு அந்த அளவுக்கு நிர்வாணமாக ஓடவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ண முடியாத நிலையில டெல்லி இருக்கிறது ஒரு பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய மகன் வந்து இன்னைக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸை வந்து அந்த அளவுக்கு துன்புறுத்துற நபர் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பாஸ்போர்ட் இன்னும் கேன்சல் பண்ணல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து கேன்சல் பண்ணல அது இன்னைக்கு நடக்கிற விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அருவறுப்புக்கு தக்க ஒரு யூபிஏ வந்து இருந்தது அப்போ அதனுடைய விளைவாக வந்து யூபிஏக்கு வாக்களிக்கிறவர்களை என்னை போன்ற நபர்களை வந்து மாறி வாக்களித்திருக்கிறார்கள் அப்போ அது அது 2014 2019ல வந்து எதிர்கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன நினைச்சார்கள் அதான் நீங்க சொன்ன அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா அது ஜிஎஸ்டி ஃபிளாட் இம்ப்ளிமெண்டேஷன் டிமானடைசேஷன் இருக்கிறது இதுல வந்து நாம எல்லாருமே ஜெயிச்சிடலாம் அப்படி எப்படி மக்கள் இவங்களை தூக்கி போட போறாங்க அதனால நாம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அனைவரும் தனித்தனி இப்ப காங்கிரஸ் எஸ்பி பிஎஸ்பி எல்லாம் வந்து யூபியில் தனியாக நிற்குது தனியாக நிற்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிதறது அதில் வந்து பாஜக வந்து ஜெயிச்சு வந்துடுது 2019 இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வயபிளான ஒரு கூட்டணி இல்லாதனால 183 இடங்களில் வந்து பாஜக 60% மேலாக வாக்குகள் சேகரிக்கிறது அது நிச்சயமாக ஆஃப்கோர்ஸ் பாஜகனுடைய ஒர்க் இருக்கு அதில் நம்ம வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது என்னை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் சொல்கிறேன் யூபியில் வந்து 172,000 பூத்துங்க இது வந்து அமித்ஷாவுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஒரு அடுக்கு பேப்பர் இருக்கிறது அந்த அடுக்கு பேப்பரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூத்தினுடைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு யூபி தான் யூபி 80 வந்து நம்ம கணிசமான இடத்துல வந்துடும்னு நினைச்சார்கள் 63 இடத்துல வந்து வந்துட்டார்கள் அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வேலை செஞ்சிருக்கிறார்கள் பாக்கி இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு பிரதமர் ஆனும் சொல்லிட்டு வேலை செய்யவில்லை இந்த முறை அப்படி கிடையாது அதாவது முக்கியமான மாநிலங்களில் மகாராஷ்டிரா ஆனாலும் சரி பீகார் ஆனாலும் சரி யூபி ஆனாலும் சரி அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற முக்கியமான மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் தவிர இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டணி இருக்கிறது ஒரு வயபிள் கேண்டிடேட் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதுதான் இந்த தேர்தலுடைய வித்தியாசமா இருக்கு இதுக்கு முன்னால பாலகிருஷ்ணன்ங்கிறவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார் அங்க ஒடிசாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்த ரெண்டு ஆபீசர்கள் அந்த ரெண்டு ஆபீசர்களுடைய முக்கிய பங்குனாலதான் இன்னைக்கு வந்து ஒடிசா ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கிறது இன்னைக்கும் வந்து நாங்க வந்து மக்களுக்கு குடிதண்ணீர் கொடுத்தோம் இன்னைக்கும் வந்து நாங்க மக்களுக்கு வந்து மின்சாரம் கொடுத்தோம் என்று சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கிறார்கள் அப்ப எவ்வளவு காலமாக காங்கிரஸ் ஆட்சியானாலும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளாலும் சரி எவ்வளோ கேவலமாக அந்த ஒரு மாநிலத்தை நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் அதன் பிறகு வந்த ஒரு பிஜேடி ஆட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு செய்திருக்கு அதுக்கு காரணம் வந்து ரெண்டே ஆஃபீஸர்கள் தான் நான் கேட்கட்டுமா பிஎம்ஓவில் தமிழ் ஆஃபீஸர்ஸ் கிடையாதா யார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யார் இன்னைக்கு அதுக்கு அது அந்த என்டையர் இது கையாளுறது யார் இன்னைக்கு நம்மால் தானே இங்கிருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போ நான் சொல்லிடலாமா மோடி கம்ப்ளீட்டாக இவருடைய கையில் இருக்கான்னு சொல்லிடலாமா அதே மாதிரி விவேகானந்தா ஃபவுண்டேஷன் தான் என்டையராக போய் பிஎம்ஓவில் வந்து இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்போ நான் சொல்லலாமா டோவலினுடைய கைப்பாயை தான் பிரதமர் பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாமா அவர் எழுதி கொடுக்கறதா அவர் படிக்கிறான்னு சொல்லலாமா அவர்கள் ஒரே விஷயம் ஒரே பத்திரிகை நிறைய படிச்சிருப்பாரு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் அவர் உட்காந்துருக்காரு நவீன் பட்நாயக் உட்காந்துருக்காரு காலில் விழுறாங்க அவருக்கு தெரியல இவர் என்ன பண்றாரு வீக்கப் பண்ணி பின்னாடி இருந்து கால் கீழே விட்டு காலை டச் பண்றாரு அதாவது ஒருத்தர் விழறாரு பாருங்கன்னு அவர் வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி கை தூக்குறாரு அதனால என்ன இல்ல கால் பின்னாடி எங்க
உதவி செய்யறாருங்க. உதவி எப்படிங்க செய்வாங்க? தட்டி கொடுப்பாங்க. நீங்க அது நான் சொல்ற வீடியோ பாருங்க. நானும் சொல்றேன் ஒண்ணு இல்ல, இதே நவீன் பட்நாயக் அவர் கை நடுங்குது, வி கே பாண்டியன் அந்த கையை எடுத்து இப்படி வைக்கிறாரு. ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்றாருன்னா, அவர் கையே கூட கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு. இன்னும் ஜூன் 9ஆம் தேதி அவரை தமிழ்நாட்டுக்கு பிளைட்ல ஏத்தி அனுப்ப போறோம் நம்ம அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு ஒரு ஒரு வன்மா வி கே பாண்டியன் மேல? அப்ப இதை வந்து ஒரு இனவெறியா பாப்பாங்களா? 75 வயசு நல்லா இருக்கிற ஒருத்தர் 75 வயசுக்கு மேல அவர் பிஎம்ஆ இருக்க மாட்டாரு, அமித்ஷா தான் வருவார்னு சொல்றது எந்த வகையான ஒரு இது? அது வயசுக்கு தான் உடல்நலம் குறித்து சொல்லல, உடல்நலம் குறித்து சொல்ல. கரெக்டா சொல்ற, கரெக்டா சொல்ற. 75 உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்லணும்? பாஜக அப்படிதானங்க இருக்கு, 75 வயசுக்கு மேல எழுதப்படாத விதி தானே? நீங்க முடிவு பண்ணாது, எழுதப்படாத விதி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எழுதப்படாத இது இல்ல, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். அவர் எழுதப்படாத முடிச்சிட்டே நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. இந்த கைங்கிறது அது ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ், நம்மளுடைய முதல்வர்களுக்கு கூட இருந்தது, பல நபர்களுக்கு இருக்கும். அது வந்து பார்க்கின்சன்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டர்ஸ் கிடையாது, அதனால அதை பத்தி பெருசா பேச வேண்டாம். ஆனால் அது அதனால வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. பி எஸ் எடியூரப்பான ஒரு முதல்வர் வந்திருந்தார், முதல்வருக்கு வந்து பேனா பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கை ஆடும். அந்த கையாட்டல் வச்சுக்கொண்டு எவ்வளவோ ஃபைல்ஸ்ல வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனா அந்த கையெழுத்து எக்ஸாமின் பண்ண தெரியும் யார் போட்டிருக்கான்னு தெரியும். இதை வந்து நாகரிகம் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியும் எங்கேயும் ரைஸ் பண்ணல, யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. பி எஸ் எடியூரப்பாவுக்காக யார் கையெழுத்து போட்டாங்களே அனைவருக்கும் தெரிகிற விஷயம். ஆனா ஏதாச்சும் கர்நாடகாவில் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்களோ வேற ஏதாச்சும் அரசியல் கட்சியோ ஏதாச்சும் ரைஸ் பண்ணியிருக்கா? இதுதானுங்க, இந்த அளவுக்கு கேவலமான அரசியல் நடத்துறதுதான் பாஜகவினுடைய. ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆனாலும் சரி, இல்ல அமித்ஷா ஆனாலும் சரி, இதை பத்தி பேசுறதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து தமிழனுக்கு எதிராக உணர்வை ஏற்றிவிடுது. என்ன பால் தாக்கரே வந்து பாம்பேல செஞ்சாரோ அதான் அமித்ஷாவும் மோடியும் வந்து இன்னைக்கு வந்து ஒதிசால செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையாக பார்க்கிறேன். ஏங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக் ரேஞ்சில் வந்து ஒரு உலக கோப்பையை வந்து ஹாக்கியில் அங்கே நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஊரில் ஆயிரக்கணக்கான கோடி இருந்தால் கூட டெல்லிக்கோ இல்லை என்றால் பிரதமர்னாலே நடத்த முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே நடத்துறாங்க வேர்ல்டு கப்பு, ரெண்டாவது முறையாக நடத்துறாங்க ஒடிசால. அது எவ்வளவு மனோகரமாக நடத்துறாங்க பாத்தீங்கன்னா, அங்க போனாதான் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒடிசா வந்து ஒடிசால மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒடிசால இருந்து ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்காங்க? இவர்களுடைய இந்த ரெண்டு தமிழ் ஆபீசர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனா இருக்கிறது. இந்த ஒரு பாலகிருஷ்ணன் என்ற நபர் வந்து அதை என்ன சிவிலைசேஷனை பத்தி, இந்தியன் சிவிலைசேஷனை பத்தி எழுதியிருக்காரு. பெரிய அறிவாளி அவரை நீங்க அடுத்து கொச்சையா பேச போறீங்களா?